ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களை குட்டி கதை 11 மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை உண்மையிலே ரொம்ப குட்டி கதை தாங்க, ஆனா அந்த கதையில இருந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தெரிஞ்சுக்கொள்ள விஷயங்கள் ரொம்ப பெருசு. அப்படி என்ன அந்த கதையில இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குட்டியான நாய்க்குட்டி வழி தெரியாம உள்ள மாட்டிடும். அந்த நாய்க்குட்டி எப்படியாவது அந்த காட்டை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி நாலு பக்கமும் ஓடி ஓடி அதனுடைய வழியை தேடி தேடி பார்க்கும். ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு கடைசி வரைக்கும் வழி தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப திகைத்து போய் நின்றுட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப பசியாக இருந்த ஒரு சிங்கம் இறை கிடைக்காமல் சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த சிங்கத்துடைய கண்ணில் இந்த வழி தெரியாமல் மாட்டிகிட்டு இருந்த இந்த நாய்க்குட்டி படும். உடனே அந்த சிங்கம், எப்பாடா நம்ம இவ்வளோ நேரம் இறை இல்லாமல் இருந்தோமே, நாய்க்குட்டி ஒன்று கிடச்சிட்டு இந்த நாய்க்குட்டியை எப்படியாவது அடித்து நம்ம சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் அந்த நாய்க்குட்டியை பார்த்து ஸ்பீடாக ஓடி வரும். அந்த நாய்க்குட்டி சிங்கம் தன்னை தாக்க வரதை பார்த்துட்டு என்ன பண்ண ஏது பண்ணணும்னு அதுக்கு தெரியல. காட்டின் ரொம்ப பலமான அந்த சிங்கத்தின் அளவுக்கு தன்னால் ஓடி தப்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாய்க்குட்டிக்கு உடம்புல பலமும் இல்லை. அப்போ அந்த நாய்க்குட்டி ரொம்ப பயங்கரமாக திங்க் பண்ணிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது என்னன்னா, அந்த நாய்க்குட்டி சிங்கம் வரக்கூடிய திசையின் எதிர் திசையில பார்த்து திரும்பி நின்றுட்டு அங்க கீழே கிடந்த ஒரு எலும்பு துண்டை எடுத்து உயரமா கையில தூக்கி காட்டிக்கிட்டு, இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு சிங்கத்தை அடிச்சு கொன்னு சாப்பிடுறது எவ்வளவு டேஸ்டா இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஒரு சிங்கம் பத்தலையே, இன்னும் ஒரு சிங்கம் கிடைச்சிச்சுன்னா அதையும் அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லிட்டு இருக்கும். இப்போ அந்த நாய்க்குட்டியை நோக்கி ஓடி வந்த சிங்கம் அந்த நாய்க்குட்டி சொன்னதை கேட்டுட்டு, ஐயோ நம்மளே மாதிரி ஒரு சிங்கத்தை அந்த நாய்க்குட்டி அடிச்சு சாப்பிட்டுட்டா, அப்போ நம்மளையும் அடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி உடனே பிரேக் போட்டு அப்படியே நின்றோம், நின்றுட்டு திரும்ப போயிடும். இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே மரத்துக்கு மேலே இருந்து ஒரு குரங்கு பார்த்துட்டு இருக்கும். அப்போ அந்த குரங்கு நினைக்கும், இந்த நாய்க்குட்டி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி இந்த சிங்கத்தை ஏமாத்திட்டு, இந்த சிங்கம் இந்த காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம், இந்த சிங்கத்திட்ட நம்ம இந்த மேட்டரை போட்டு கொடுத்துட்டோம்னா எப்படியாவது நம்ம அந்த சிங்கத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அந்த சிங்கத்துக்கு பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அந்த சிங்கத்துக்கிட்ட போய், இந்த நாய்க்குட்டி உன்னை ஏமாத்திட்டு அது சிங்கத்தெல்லாம் அடித்து சாப்பிடலை, கீழே கிடந்த ஒரு இறந்து போன பழைய ஒரு விலங்குடைய எலும்பு துண்டை எடுத்து உன்னை ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லும். அப்போ அந்த சிங்கத்துக்கு பயங்கரமான கோபம் வரும். கோபம் வந்து, இப்போ அந்த நாய்க்குட்டியை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குரங்கை தன்னுடைய முதுகில் ஏற்றிட்டு மறுபடியும் அந்த நாய்க்குட்டியை பார்த்து வேகமாக ஓடி வரும். இப்போ அந்த நாய்க்குட்டி அந்த சிங்கம் குரங்க முதுகில் ஏற்றிக்கிட்டு தன்னை வேகமாக தாக்க வர விஷயத்தை அதை தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? ஆனால் அது என்ன பண்ணுச்சுன்னா, பழைய மாதிரியே சிங்கம் வரக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் அப்படியே நின்றுட்டு சத்தமாக அந்த நாய்க்குட்டி சொல்லும், இந்த குரங்கை காணவே இல்லையே, நான் அந்த குரங்கை அனுப்பி விட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு, ஏதாவது ஒரு சிங்கத்தை ஏமாத்தி கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன், ஆனா அந்த குரங்கு எந்த சிங்கத்தையும் ஏமாத்திட்டு இன்னும் கூட்டிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லும். இதை கேட்ட சிங்கம் படார்னு நின்றுட்டு தன்னுடைய முதுகில் இருந்த குரங்கை தூக்கி கீழே வீசிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடும். நம்ம இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இந்த கதையில வரக்கூடிய குரங்கு மாதிரி நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை மாட்டி விடணும், நம்மளை பிரச்சனைகளை இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படணும். குட்டி நாயுடைய கேரக்டர்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, கடுமையாக உழைப்பது மிகவும் நல்லது, ஆனால் திறமையாக உழைப்பது அதை விட நல்லது. அதனால் கடுமையாக உழைங்க மற்றும் திறமையாக உழைங்க. ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட். ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த உங்களுக்கு பயனுள்ள ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.